ஹை செலக்குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா கொண்டு வந்திருக்கேன். என்னடா கிராஃப்ட் ஐடியான்னு சொல்லிட்டு தீப்பெட்டி கட்டலைன்னு பாக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்ல, இந்த தீப்பெட்டி சைஸ்ல ஒரு சூப்பரான மினியேச்சர் கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போறோம். ஒரு சூப்பரான ஆர்ட் கிட் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். உங்க யாருக்கெல்லாம் மினியேச்சர் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும், மறக்காம ரெட் டாட் சிம்பிள் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காது கொடை போல அந்த பட்ஸ் எடுத்துட்டு அதுல இருக்க ரெண்டு சைடு காட்டன்லயே உங்களுக்கு பிடிச்ச கலரை ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமா வாட்டர் கலர் இல்லாட்டி போஸ்டர் கலர், அப்படி உள்ளேன்னா அந்த ஸ்கெச் எல்லாம் இருக்குல்ல அதுல இருக்க இங்க வச்சு கூட ஃபில் பண்ணிக்கலாம். அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து அந்த பெயிண்ட் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பட்ஸ் ரெண்டா கட் பண்ணிட்டு மேல பேப்பரும் செல்லோ டேப் வச்சு நான் எப்படி கவர் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு பாக்ஸ் ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட் பேப்பரை நான் டிஸ்பிளே காட்டியிருக்க மெஷர்மெண்ட் கட் பண்ணி எடுத்துட்டு அதனோட நாலு சைடு கார்னரில் க்ளூ வச்சு ஒட்டி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதே மாதிரி நான் டிஸ்பிளே காட்டியிருக்க மெஷர்மெண்ட்க்கு இன்னொரு சார்ட் பேப்பர் கட் பண்ணி அதனோட ஒரு சைடுல மட்டும் கலர் பேப்பர் ஒட்டிக்கணும். நான் எப்படி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கிறோம் அதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. அதை பாக்குறதுக்கு மேட்ச் பாக்ஸ் மாதிரியே இருக்கும். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட மேட்ச் பாக்ஸ் இருந்தால அதை கூட டெக்கரேட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பட்ஸ் எல்லாம் தூக்கி அந்த பாக்ஸ் குள்ள போட்டோம்னா நம்மளோட சூப்பரான மினியேச்சர் ஸ்கெட்ச் பென் கிட் ரெடி. பாத்தீங்கன்னா ரொம்பவே காம்பாக்டா இருக்கும், உங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் இதை வச்சு சூப்பரா பெயிண்ட் பண்ணி டைம் பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதுல கீச்சன் ரிங் மாட்டி கீச்சனா கூட யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்கவே கியூட்டா இருக்குல்ல. இதை எப்படி யூஸ் பண்றதுன்னா அந்த பட்ஸோட டிப்பை லைட்டா தண்ணியில நினைச்சிட்டு பெயிண்ட் பண்ணீங்கன்னா சூப்பரா பெயிண்ட் பண்ணும். இதை வச்சு நானும் ஒரு கியூட்டான பெயிண்டிங் பண்ணிருக்கேன், பார்க்க எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்னெல்லாம் மினியேச்சர் கிராஃப்ட் ஐடியா பண்ணலாங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் மறக்காம வீடியோ கிளிக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.